वक्रतुंड महाकाय कोटिसूर्य समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बांधवाः शिवभक्ताश्च स्वदेशो भवनत्रयम्। श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादशंकरं लोकशंकरं अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। देवे देहे च देशे च भक्त्यारोग्यसुखप्रदं बुधपामरसेव्यन्तं श्रीजयेन्द्रं नमाम्यहम्। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां। नमच्चिवाय वाळ्ह नादं ताळ् वाळ्ह इमैप्पोळुदुम् एन् नेंजिल் நீங்காதான் ताळ் वाळ்க। ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் தர்மஸ்தாபனமானது வேலூர் நகரத்திலே பல்வேறு தார்மீகமான பணிகளை செய்து வருகிறது. அதிலே முக்கியமாக ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரருடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்து நித்திய பூஜைகளை நடத்தி உற்சவங்களை நடத்தி அவ்வப்பொழுது தொடர்ந்தாற்போல் கும்பாபிஷேகங்களை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறது. அந்த வேலூரிலே கோட்டையிலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயமானது சரித்திர பிரசித்தி பெற்றது. பல்வேறு இடர்பாடுகள் இடையூறுகள் இன்னல்கள் இவைகளை கடந்து இறைவனுடைய அருளாலும் மக்களுடைய ஒற்றுமையான தொடர்ந்த கூட்டு முயற்சியினாலும் பெரியோர்களுடைய சான்றோர்களுடைய ஆசியினாலும் மறுபடியும் அந்த கோட்டை மத்தியிலே அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்திலே ஆண்டவன் அங்கு அருள் பாலித்து மறுபடியும் ஒரு புது பொலிவை அந்த வேலூர் மாநகரம் பெற்று மக்களுக்கு நம்முடைய பாரம்பரியத்தோடு இருக்க வேண்டிய தொடர்பு முன்னோர்களும் மன்னர்களும் செய்த நல்ல பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டியதில் இருக்க வேண்டிய ஆர்வம் சமுதாய முன்னேற்றம் என்பது சர்க்கார்கள் மாத்திரம் அரசாங்கம் மாத்திரம் செய்வது என்பது பொதுமக்களுக்கும் சமுதாய சேவையிலே மேன்மேலும் ஈடுபாடு தேவை என்பதன் அவசியம். இப்படி நல்ல சிந்தனையின் நல்ல ஆலோசனைகளின் ஒரு வளர்ச்சியின் வழிபாடாக அந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தினுடைய ஒரு புனர் நிர்மாணம் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது. நடுவிலே ஏற்பட்ட தடங்கல்கள் தகர்க்கப்பட்டு தெய்வசக்தியும் பெரியோர்களின் ஆசீர்வாதமும் மக்களின் பெருமுயற்சி மறுபடியும் பெருமுயற்சி அது எல்லாம்
ஒன்று கூடி நல்ல பலனை அளித்து அந்த வடார்காடு மாவட்டம் என்பது ரிஷிகள் தங்கி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து காஞ்சிபுரத்திலே நடைபெற்ற பிரம்மதேவனால் செய்யப்பட்ட யாகத்திலே பங்கு பெற்ற ஸ்தலம். பிரம்மதேவன் படைப்பு கடவுளான பிரம்மா காஞ்சிபுரத்திலே யாகம் வேள்விகளை செய்த பொழுது அந்த வேள்வியிலே பங்கு பெறுவதற்காக பல்வேறு முனிவர்கள் அந்த காஞ்சிபுரத்திற்கு அடுத்தாற்போல் இருக்கக்கூடிய ஆற்காடு பிரதேசங்களிலே ஆறு காடுகளை உடைய ஷடாரண்யம் என்கிற பிரதேசங்களிலே பரத்வாதேஸ்வரர் அத்ரி பகவான் அவரது வசிஷ்டேஸ்வரர் இப்படி விசாரம் ஆற்காடு புதுப்பாடி இலுப்பை இது போன்று பல ஊர்களிலே தங்கி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட புண்ணியஸ்தலம். அந்த ஆற்காடு மாவட்டங்களிலே தென்னார்காடு மற்றும் வடார்காடு மாவட்டங்களிலே பல்வேறு பிரசித்தி பெற்ற சிதம்பரம் அருணாச்சலேஸ்வரர் போன்ற பல ஸ்தலங்கள் இருக்கின்றன. படவேடு இருக்கிறது. எத்தனையோ புண்ணியஸ்தலங்கள் எத்தனையோ மலையிலே இருக்கக்கூடிய கோவில்கள் சோழிங்கர் நட்சத்திர கோவில் இப்படி நிறைய இருக்கின்றன. அங்கு ஏற்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அங்கு தர்ம பிரச்சாரத்திலே ஒரு வேகத்தடை ஏற்பட்டது. அந்த வேகத்தடை என்பது சரித்திரத்திலே எப்பொழுதாவது ஒரு தொய்வு ஏற்பட்டால் அந்த தொய்வை சரி செய்ய வேண்டியது மக்களுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. அதற்கு மற்றவர்களுடைய அனுகூலமான ஒரு ஆதரவும் தேவை. இப்படி மக்களுடைய ஸ்ரத்தையின் காரணமாக அக்கறையின் காரணமாக ஆர்வத்தின் காரணமாக ஆதரவின் காரணமாக இந்த முயற்சியானது 1980களிலே அது பூர்த்தி பெற்று முதல் கும்பாபிஷேகமானது நம்முடைய ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய முன்னிலையிலே அருள் முன்னிலையிலே அவர்களுடைய தலைமையிலே விசேஷமாக நடைபெற்றது. அந்த சமயத்திலே திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் மயிலை குருஜி என்று சொல்லக்கூடிய சுந்தரராம சுவாமிகள் திருவலம் அவர் சாது அதுவும் பாலாற்றங்கரையில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலம் திருவலம். தற்பொழுது கலவை சச்சிதானந்த சுவாமி அவருடைய தலைமையிலே நல்ல குழு அமைத்து இந்த முதல் கும்பாபிஷேகமானது இன்றைக்கும் நினைவிலே வரக்கூடிய ஒரு நிகழ்வு. சிறப்பான வரவேற்பளித்து அந்த வேலூர் மாநகரத்திலே மக்கள் திரளாக கலந்து கொண்டு நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை திருவண்ணாமலையிலே ஓயாமடத்திலே வியாச பூஜையை முடித்து போளூர் வழியாக அவர்கள் வேலூருக்கு வந்தார்கள். அந்த சமயத்திலே மக்கள் திரளாக வரவேற்பை அளித்து யாகசால பூஜைகள் அந்த பந்தல் இவைகளெல்லாம் தஞ்சாவூர் பிரதேசத்திலிருந்து வந்து யாகசாலையெல்லாம் சிறப்பாக அமைத்து அந்த சமயத்திலே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுடைய முக்கியமான குருக்கள் அவர்கள் வயதானவர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களெல்லாம் விசேஷமாக கலந்து கொண்டு அதை நடத்தினார்கள். முதல் கும்பாபிஷேகம் பல காலமாக
நமக்கு அந்த கும்பாபிஷேகத்திற்கு முன்பிலிருந்தே அந்த கோயிலோடு நமக்கு தொடர்பு என்பது இருக்கிறது. பிறகு 1984 வருஷம் கர்னூல் ஆந்திர மாநிலம் கர்னூலிலிருந்து நம்முடைய இரண்டு பெரியவர்களும் அங்கு வந்து அந்த சமயத்திலே சில காலம் அந்த கோவில் பக்கத்திலேயே முகாம் அமைக்கப்பட்டு அந்த கோபுரத்திற்கு ஒட்டினார் போல் இருக்கக்கூடிய சிறிய குளத்திலே நம்முடைய பெரியவர்கள் அனுஷ்டானங்களை செய்து சந்திரமௌலீஸ்வர சுவாமி பூஜை கோவிலேயே நடைபெற்று அந்த இரண்டு பெரியவர்களுடைய முன்னிலையிலேயும் 63 பிரதிஷ்டை நடைபெற்றது. நாராயணன் என்பவர் அங்கு கலெக்டராக இருந்தார். இந்த கும்பாபிஷேக சமயத்திலே வடார்காடு மாவட்டத்திற்கு பல்வேறு விதத்திலே வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருந்த கங்கப்பா அவர்களும் சிறப்பாக தொடர்ந்தார்போல் அந்த ஜலகண்டேஸ்வர ஆலய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். தற்பொழுது திருப்பதியிலே முகாம் இருந்தபொழுது கலவை சச்சிதானந்த சுவாமிகள் வந்து அழைத்தார்கள். தற்பொழுது வடதேச யாத்திரையிலே இருப்பதனாலே பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே அங்கு வந்து தரிசனம் செய்யும் அபிப்பிராயம் இருக்கிறது. தற்பொழுது காசியிலே சாதுர்மாசிய விரதம் நடைபெற இருக்கிறது. இந்த வேலூர் ஜலகண்டேஸ்வர ஆலயம் என்பது காஞ்சி மடத்துடன் மிக நெருங்கிய தொடர்புடைய கோவில். அதற்காக யாரெல்லாம் மணிமுதலியார், பரமசிவம், ஆடிட்டர் ஆத்மநாதன், இன்னும் பலர் எல்லாம் மிகப்பெரிய கமிட்டி அந்த காலத்திலே, அவர்களெல்லாம் இதில் ஈடுபட்டு தொடர்ந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் பலரும் அதில் ஈடுபட்டு வியாபாரிகளும் அந்த உற்சவங்களை எல்லாம் மண்டி வியாபாரிகள்லாம் வந்து விசேஷமாக நடத்தி பொதுமக்கள் ஒரு இயக்கமாக செயல்பட்டு இணக்கமாக செயல்பட்டு இறைபக்தியுடன் செயல்பட்டு பல்வேறு அறப்பணிகளை திறம்பட செய்ய முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த தர்மஸ்தாபனம் மேன்மேலும் பல நல்ல பணிகளை அந்த வேலூர் பகுதியிலே செய்து அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி சிறப்பாக இறைவனுடைய அருளாலே நடைபெற்று மேலும் மேலும் தர்மமும் அந்த பகுதியும் சிறப்பாக வளர்வதற்கு அகிலாண்டேஸ்வரி சமயத்தை ஜலகண்டேஸ்வருடைய அருளை பிரார்த்திக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.